ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு டக்குன்னு ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்டியாக சிக்கன் குருமா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியுங்க. டிஃபனுக்கு இட்லி கூடியோ சப்பாத்தி கூடியோ இல்லை பரோட்டா கூடியோ செய்கிறது அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் அதே சமயத்தில் ரொம்ப 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 டேஸ்டியான ஒரு ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். 10 நிமிஷம் போதும், நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 1 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தலை, 1/2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாசி பூ, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மையா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாத்தையும் டக்குன்னு எடுக்கிறீங்க, ஒரு மிக்சி ஜாரில் போடுறீங்க, மடமடமடன்னு அரைச்சி எடுத்துடுறீங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குக்கர் வச்சு அதில் ஒரே ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தால் ஒரு பாதி வெங்காயம், இல்லை குட்டியாக இருக்குன்னா முழு வெங்காயத்தையே மெலிசாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா அதோடய கலர் மாறி வர வரைக்கும் வதங்க விடுங்க. ரொம்ப வதங்கணுன்ட்டும் இல்லை, லைட்டாக வதங்கினா கூட போதும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கணும், அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுமே நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்திட்டு காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்தி ஒரு கிளறு கிளறிடுங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். கிளறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்திட்டு கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம். உங்களுக்கு குருமா நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சிலருக்கு பார்த்தீங்கன்னா குருமா தண்ணி மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ வந்து தண்ணியை குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வெந்ததுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி மறுபடியும் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இப்போது குக்கர் மூடி போட்டு ரொம்ப ஹையும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் நார்மல் மீடியமான ஒரு ஃப்ளேமில் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, சும்மா கம கம கமன்னு உங்கள் தெருவையே தூக்குற மாதிரி சுவையான மனமான சிக்கன் குருமா ரெடி. ஸோ தீபாவளிக்கு டக்குன்னு சிக்கன் குருமா செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம், சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.